பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லகுவான மாற்றத்தின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. லகுவான மாற்றம் மிகவும் எளிதானதாக இருக்கிறது என்று பார்த்திருந்தோம். அது மாத்திரமல்லாமல் அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, அது நமக்கு உள்ளிருந்து தான் ஆரம்பிக்கிறது என்பதையும் நாம் பார்த்திருந்தோம். இன்று நாம் பார்க்க போகிறது நம்முடைய வாழ்க்கை என்னும் தோட்டத்தில் நாம் எப்படிப்பட்ட விதைகளை விதைத்திருக்கிறோம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பொதுவாக மக்கள் எப்படி நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய சூழ்நிலைகளோ ஒரு கடினமான சுச்சுவேஷன் ஏதாவது ரொம்ப அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கும், அந்த டைம்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்கள தான் வந்து கோவப்படுவோம். மற்றவங்க மேலே நம்மளோட அந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சோகத்தில் இருக்கும்போது மற்ற யாராவது வந்து இல்லை என்ன இப்படி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம மற்றவங்க மேலே தான் டென்ஷனாக எரிஞ்சு விழுறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் நமக்குள்ளேயே வந்து எதனா ஒரு பிரச்சனை கஷ்டம் அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ளே கொண்டு வந்துடும். அதாவது மோஸ்ட்லி எதுனாலலாம் யோசிப்பாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து அழகாக இல்லை, நான் கருப்பாக இருக்கிறேன், என்னோட ஸ்கின் டோன் இப்படி இருக்குது, அதனால தான் வந்து நான் இப்போ என்னை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி நினைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபுல்லாக ஏன் எப்போ பாரு இப்படி பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையே இருந்து என்னை எப்பவுமே சந்தோஷமாகவே வச்சுக்க முடியல, என்னோடய குடும்பம் வந்து என்னோடய பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்க சரியில்லாதனால தான் நான் இப்போ இப்படி இருந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது. அப்புறம் நான் எவ்வளோ பேரை நம்பி அன்பாக இருந்திருக்கேன், ஆனால் அவங்க எல்லோரும் வந்து என்னை ஏமாற்றிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா, அதேமாரி ஒர்க்கிங் டைம் ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு என்னோடய ஓனர் வந்து என்னை திட்டிகிட்டே இருக்காரு, தப்பு பண்ணலனாலும் என்னை திட்டுறாரு, அதுக்கு நான் காரணமே இல்லை, ஆனால் எல்லாரும் நான் காரணமாகவே இருந்திருக்க மாட்டேன், எல்லாமே வந்து என்னையே பழி சொல்கிறாங்க, ஆனால் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்முடைய எண்ணங்கள் என்ன பண்ணுது, எப்போ பாரு மற்றவங்க மாதிரியே நம்ம பழி சொல்கிறோம், அவங்க தான் அவங்க தான் மற்றவங்க தான் அப்படின்னும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கான், நம்ம அதையே பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையே வாழ்கிறத நம்ம மறந்துடுறோம், மற்ற விஷயத்தையே இவங்க தப்பு அவங்க தப்பு அப்படின்னும் போது நம்மளை நம்ம பார்க்குறத மறந்துடுறோம். இதனால் வேதம் என்ன சொல்லுது தெளிவாக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நினைவு எப்படியோ அப்படி தான் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த தவறான சூழ்நிலைகள் நடந்தது, எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, இது எல்லாத்துக்கும் யார் காரணம் நினைக்கிறீங்க, நம் அந்த செயலெலாம் நடக்கிறதுக்கான நம்ம தான், நம்முடைய நினப்பு தான். நீங்கள் அந்த மாதிரி நினச்சிருக்கலாம், இன்னைக்கு வந்து நாள் நல்லா இருக்காது அப்படின்னா அதே மாதிரி தான் இன்னைக்கு அமைஞ்சிடுது. நம்முடைய நினைப்பு எப்படி இருக்கோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையே இருந்து விடுகிறது. எனவே நம்மளுடைய நினைப்பு எப்படி இருக்கணும், மாம்ச பிரகாரமாக இருக்கும்பொழுது அது என்ன பண்ணுதான், அழிவை கொண்டு வந்துடுது, அது நமக்கு சரியாக இருக்கிறது இல்லை. இதுவே நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் நல்ல விஷயங்களை, இந்த நாள் எனக்கு அருமையான நாள், இந்த நாள் எனக்கு அற்புதத்தின் நாள், நான் வேலை செய்யும் போது எனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகுகிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் பொழுது அந்த நாள் பூரா இருக்கிற சந்தோஷமே வேற தான், அது ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அந்த நாளே நமக்கு நம்ம எப்படி நினச்சோமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக மாறுது. இது ஒரு சின்ன மாற்றம் தான், இதுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணணும்னு இருக்கோம், சின்ன சேஞ்ச், சின்ன மாற்றம், ரொம்ப சந்தோஷமான மாற்றம் நம்முடைய வாழ்க்கையே சந்தோஷமாக மாற்றி விடுகிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன இடம் இருக்குது, அதில் தோட்டம் மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சு வளர்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாம் அதை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வரீங்களாம். அப்போ வரும்போது நீங்கள் பார்க்குறீங்க, இவங்க என்ன விதெல்லாம் விதைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு, சே இவங்க விதை விதைச்சாங்க பார்த்தீங்களா, அப்போவே இவங்க கூட இருந்து நம்ம பார்த்துருந்தோம்னா என்னென்ன விதைலாம் விதைச்சாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு யாருன்னா யோசிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஏன்னா அங்கே இருக்க செடியை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இவங்க எந்தெந்த விதையெல்லாம் விதைச்சிருக்காங்க நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது முருங்கைக்காய் மரம் இருக்குன்னா அப்போ முருங்கைக்காய் விதை விதைச்சிருக்காங்க. இப்போ எங்கள் இதில் வந்து மாங்காய் மரம் இருக்குது, நெல்லிக்காய் மரம் இருக்குது, அப்போது பார்த்தா நெல்லிக்காய் விதை விதைச்சிருக்காங்க. புடலங்காய் வந்திருக்கு, அப்போ புடலங்காய் விதை விதைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செடியை பார்த்து நீங்கள் என்னென்ன விதை விதைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அங்கே தேவையில்லாத ஒரு விதைகள்லாம் விதைக்கப்பட்டு வளர்ந்துருக்கு. இதெல்லாம் யார் விதைச்சா அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன்னா, தெரியல யாரோ வந்து விதைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னப்பா இது இவங்க தோட்டத்தில் இவங்களை தவிர வேறு யார் விதையை விதைக்க முடியும், அதுவும் இவங்க பெர்மிஷன் இல்லாமல் யாருமே உள்ளே வந்து விதைக்க முடியாது, ஆனால் இவங்க என்ன இப்படி யாரோ வந்து விதைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு தான் கண்டிப்பாக யோசிப்பீங்க. அதுதான் கரெக்டு தான், நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு. என்னோட பெர்மிஷன் எப்படி என்னுடைய தோட்டத்தில் வந்து யாரோ வந்து விதை விதைக்க முடியும், முடியாது இல்லையா, நான் அலோவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் முடியும். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைன்றது ஒரு பெரிய தோட்டம் மாதிரி, இந்த தோட்டத்தில் நம்ம எப்படிப்பட்ட விதையை விதைக்கிறோம்னு நமக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாரும் வந்து விதைக்கவும் முடியாது, அதுவும் நம்ம அலோவ் பண்ணாமல் அவங்க விதைக்க முடியாது. இப்போது இதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து அவள் லீனாக
பரம்பு வழியாக இருப்பான். ஆனால் ரொம்ப நல்லா சாப்பிடுவாள், ஃபுட்டியாக இருப்பான். நல்லா சாப்பிட்டாலும் அவள் வந்து ஒல்லியாக தான் இருக்கான். அதுக்கு அவங்க கூட இருக்காங்களா சொன்னாங்களா, என்ன இந்த பொண்ணு எப்போ பாரு நல்லா சாப்பிட்றானா ஒல்லியாகவே இருக்கால, உடம்பே ஏற மாட்டேங்குது. அப்போ அங்கே இருக்கவங்க சொன்னாங்களாம், அவள் இவ வந்து அவ்வளவும் இந்த நிறைய சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உடம்பு பூரா விஷம் இருக்குது, வெனதாக இருக்குது, அதனால தான், அதாவது அவளோட செயல் ஒழுங்காக இல்லாதனால தான் அவள் வந்து இப்படியே இருக்கிறா, அந்த மாதிரிலாம் வந்து பேசுனது அவள் கேட்குறா. கேட்கும்போது என்ன இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே இப்போ அவங்க இவங்க இவங்க வந்து ஏன் என்னை இப்படிலாம் சொல்கிறாங்க, அப்போ நான் ஒருவேளை தவறுலாம் பண்ணியிருக்கனால என் உடம்பு ஏறலையோ அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா, அது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், அந்த நினைப்பு அவங்கள முன்னேறாம தடுத்து அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி இல்லாமல் தோல்வியை அதிகமாக கொண்டு வருகிறது. இதுவே அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது அவங்களோட ஜீனாக இருக்கலாம், அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இவங்கள மாதிரி இருந்திருக்கலாம், அந்த ஜீன் ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க போர்ட்ரேட் பண்ணுற விதம் எப்படி இருக்குன்னா, அவளுக்கு பாரு அவளோட செயல் நல்லா இல்லை அதனால தான் அவள் எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஸோ இதை இவங்க நெகட்டிவாக எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் போயிருக்கும். இதுவே அவங்க இவங்க யாரு எதுக்கு என்ன பத்தி இப்படி சொல்லணும், ஏன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்மளை தவிர நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கவங்க நாம மாத்திரம்தான். அப்படி இருக்கும்போது மற்றவங்க நம்ம தவறை பற்றி தவறாக சொல்லும் பொழுது அதை நம்ம எடுத்துக்கவே வேண்டியது இல்லையே, எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே, ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருந்தோம், அந்த தவறான விதை ஒரு மனிதன் ஒருவன் விதைக்கும் விதை ஒருவன் விதைக்கு நினைக்கும் போது அதை நம்ம என்ன பண்ணணும், அதை அலோ பண்ணக்கூடாது, எடுத்து தூக்கி போட்டுடணும். அப்படி போடும்போது தவறான விதையும் விதைக்கல அந்த முள்ளு மரம் மாதிரி அந்த விதை விதைச்சு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நெல்லிக்காய் மரத்தையோ இல்லாட்டி புடலங்காய் இதையோ அது என்ன பண்ணி குத்தி அதோட வளர்ச்சியை தடுக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டோம், அந்த மாதிரி அந்த விதையை தவறான விதையை நம்ம எடுத்து போட்டுரும். அதனால நம்முடைய வாழ்க்கையில் என்னாச்சு, நிறைய முன்னேற்றங்கள் உண்டாகும். அது தூக்கி போடுறதால நம்ம மற்ற விதத்தை நோக்கி முன்னேறி கொண்டு போயிட்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாக மாறிடும். இதை மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில நல்ல விதத்தை நம்ம எடுத்து சூஸ் பண்ணி விதைக்கணும். அது யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அதனால் மற்றவங்க தான் நம்முடைய வாழ்க்கையை பண்ணாங்கன்னா அது யார், நம்ம தான் வந்து முட்டாளாக மாறிடுவோம், நம்ம தான் தவறு பண்ணியிருப்போம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை என்னும் தோட்டத்தை விதைக்க அதிகாரம் முடியாது, அதற்கேற்ற எல்லா உரிமையும் நமக்கு மாத்திரமே இருக்கிறது. எப்படிப்பட்ட விதையை நம்முடைய இருதயத்தில் விதைக்க வேண்டும் என்பது நம் கையில் தான் இருக்கிறது. எனவே முடியாது என்ற கெட்ட விதையை எடுத்து தூக்கி எறிந்து, முடியும், என்னால் எல்லாம் சாதிக்க முடியும், நான் சாதிக்க பிறந்தவன், என்னுடைய வாழ்க்கை வெற்றியாக தான் நான் வாழ பிறந்திருக்கிறேன் என்று நினைத்து அப்படிப்பட்ட முடியும் என்ற அந்த விதையை உங்கள் இருதயத்திலே நீங்கள் விதைக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய பிரகாரமான சிந்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், பழுகி பெருகி ஒரு வளர்ச்சி உள்ள பூத்து குலுங்குகிற தோட்டத்தை போல உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். எனவே ஆவிக்குரிய பிரகாரமான அந்த சிந்தனை உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறுகிற ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை இந்த லகுவான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை தேடி ஓடி வருகிறது. எனவே அந்த லகுவான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இனி ஏதாவது அப்படி நினைச்சிருந்தாலும் எல்லாம் முடியாதுன்ற இந்த கெட்ட விதியை தூக்கி எறிஞ்சிடுங்க. முடியும், என்னால் முடியால் சாதிக்கக்கூடிய வல்லமையை தருகிறவர் நமக்குள்ளே இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் முடியும் என்று சாதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை பிடித்து கொள்வோம், அவரோடு இணைந்திருப்போம். அவருடைய வார்த்தை என்னும் விதையை நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் விதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனை நல்ல விதமாக மாறி அது ஜீவனையும் சமாதானத்தையும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் விதைத்து பல கனிகளை தந்து நம்மை சாதிக்கிறவர்களாய் இந்த உலகத்திலே மாற்றிவிடும். எனவே அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், லகுவான மாற்றத்தை லகுவாய் அடைந்து விடுங்கள். தேவன் உங்களை சாதிக்கிறவர்களாய் மாற்றியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். லகுவான மாற்றம் தொடர்கிறது.